ஈழத்து குயில் கில்மிஷா மற்றும் மலேக வானம்பாடி அசான் இருவருமே இந்தியாவுடைய சரிகமப நிகழ்ச்சியில் தங்களுடைய வெற்றி கொடிகளை நாட்டிக்கொண்டு வருகிறார்கள். இருவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய பயணம் எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி தான் நாங்கள் பேசப் போகின்றோம். இருவரும் ஒருவருக்கொருவர் உதவியாக முன்னேறி செல்வார்களா என்பது மிகப்பெரும் கேள்வியாக இருக்கிறது. பேசலாம் வாங்க. சரிகமபா இசை நிகழ்ச்சியானது தன்னுடைய ஐந்தாவது வாரத்தை கடந்து வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த ஐந்தாவது வாரத்திலே கில்மிஷா மற்றும் அசானி இருவருமே பாடியிருக்கின்றார்கள். கில்மிஷா பற்றி பார்க்கின்ற பொழுது மிகவும் அழகான ஒரு மெலடி சாங்கை அவர் எடுத்திருந்தார். அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நிறையவே அதிரூபன் தோன்றினான் என்கின்ற ஒரு கிறிஸ்தவ பாடலை அவர் பாடியிருந்தார். மிகவும் அற்புதமான மெல்லிசையாக அமைந்திருந்தார் அந்த பாடல். அந்த பாடலை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையிலே அனுராதா ஸ்ரீராமுடைய குரலிலே மிகவும் அற்புதமாக கேட்கிறவர்களுடைய அனைவருடைய மதம் அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி அனைவருடைய மனதினையும் வந்து ஒரு உருக வைக்கின்ற பாடலாகத்தான் அது இருந்தது. அதே மாதிரி அதற்கு எந்த இது சற்றும் குறைவில்லாமல் தான் கில்மிஷாவும் பாடியிருந்தார். அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடைய பாடலுக்கு இணையான பாடலை கில்மிஷா வழங்கியிருந்தார். கடந்த காலங்களிலும் சரி அவருடைய முதலாவது பாடலை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் அந்த பாடலும் கூட சொன்னலதா எவ்வாறு அழகாக பாடியிருப்பாரோ அதே மாதிரி பாடியிருந்தார். எந்த ஒரு பாடலை எடுத்துக்கொண்டாலும் அந்த பாடலுடைய இனிமை குறைவடையாமல் பாடுகின்ற திறமையை வந்து கில்மிஷா பெற்றிருக்கின்றார். அது மிகப்பெரிய ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமும் கூட. அதே மாதிரி எங்களுடைய அசானியை பார்க்கின்ற பொழுது அவர் இரண்டாவது பாடலை அங்கே வழங்கியிருக்கின்றார். இதுவரை அவரை போட்டியாளராக இணைத்துக் கொள்ள முடியாத பட்சத்தில் மேலும் ஒரு வாரம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதை ஒழிய அவர் போட்டியாளராக தொடர்வாரா இல்லையா என்கின்ற கேள்வி அங்கே இருக்கின்றது. இதே நேரம் அவருடைய பாடலை பார்க்கிற பொழுது மிகவுமே ஒரு கடுமையான ஒரு பாடலை அவர் தெரிவு செய்திருந்தார். அதாவது ஒரு தாலிவரம் கேட்டு வந்தே என்கின்ற ஒரு பக்தி பாடலை அவர் எடுத்திருந்தார். அந்த பாடல் அவருடைய சந்தங்களையும் அந்த பாடலுடைய வரிகளையும் நாங்கள் கவனிக்கின்ற பொழுது மிகவும் சவாலானதாக இருக்கும். தொடர்ச்சியாக மூச்சு பிடித்து பாடுகின்ற மாதிரியான சரணங்கள் எல்லாம் அங்கே அமையப்பெற்றிருக்கும். அவ்வாறான தன்னுடைய இரண்டாவது மேடை பாடலிலே அவ்வாறான ஒரு கடுமையான பாடலை தெரிவு செய்து கொண்டு மிகவும் அற்புதமாகவே பாடியிருக்கின்றார். சிறந்த கருத்துக்களையும் அவர் நடுவரிலிருந்து பெற்றிருக்கின்றார். ஆனாலும் கூட இன்னும் ஒரு வாரம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவரை தகுதி காண்பதற்கு அடிப்படையில். அவர் தொடர்ந்தும் தொடர வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அதே நேரம் அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஒரு திறமை அவர் தன்னுடைய திறமையை மாத்திரமே நம்பி அங்கே வந்திருக்கின்றார். எந்த விதமான பயிற்சிகளோ அல்லது எந்த விதமான படிப்பினைகளோ அவருக்கு வழங்கப்படவில்லை. அதுதான் உண்மையான விஷயம். அவர் தன்னுடைய அந்த வானொலியால் கேட்டு மாத்திரம் பாடுகின்ற ஒரு திறமையை பெற்றிருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் அவரை இப்படி கதைக்கின்ற பொழுது பல்வேறு பாடல்கள் பின்னணி பாடகர்கள் கூட தாங்கள் இசை பயிலாமல் வந்தவர்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். உதாரணமாக எஸ்பிபி அவர்களை கூட குறிப்பிட முடியும். அவர் பேசுகின்ற போது குறிப்பிட்டார், நான் எந்த விதமான ஒரு இசை பயிற்சியும் இல்லாமல் பாட வந்தேன், பாட வந்த பிறகுதான் சற்று சற்று கற்றுக்கொண்டு தன்னை மெருகேற்றிக் கொண்டேன் என்று குறிப்பிட்டார். அதே மாதிரி எந்த ஒரு பயிற்சியுமே இல்லாமல் வந்திருக்கக்கூடிய அசானி அந்த மேடையுடைய பயத்தை இருந்து வெளிவருவதற்கே அவருக்கு இரண்டு வாரங்கள் தேவைப்படும். அவ்வளவு பெரிய மேடையில் இவ்வளவு தூரம் பயணம் சென்று அந்த குழந்தை பாடிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய தன்னம்பிக்கையை நாங்கள் பாராட்டியாக வேண்டும். நாம் எல்லோரும் அவருடன் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அவர் கொடுக்கின்ற பொழுது அவர் நிச்சயமாகவே மேலும் மேலும் சிறந்த பாடல்களை வழங்குவார். அவருடைய திறமை, அதாவது நான் குறிப்பிட்டது போல மிகவும் கடினமான பாடலை எடுத்துக்கொண்டு அந்த பாடலை மிக அழகாக பாடியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே அவர் மேலும் மேலும் பாட வேண்டும். இதே நேரம் இங்கே ஒரு சிறப்பு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அசானி பாடுகின்ற பொழுது அதாவது அந்த போட்டியாளர்கள் அனைவருமே மிக நன்றாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி நன்றாக பாடுகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த கோரஸாக பழைய போட்டியாளர்கள் அதாவது சீனியர்ஸ்லேருந்து வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். அதே நேரம் அசானி வந்து இப்போது போட்டியாளர்கள் இல்லாமல் இடைக்கப்பட்டு கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு பின்னணி குரல் கொடுப்பதற்காக இப்போது தற்சமயம் உள்ள போட்டியாளர்களே அங்கே வந்திருந்தார்கள். அது மிகவும் ஒரு பாராட்டத்தக்க விஷயமாக இருக்கிறது. அதே நேரம் எங்களுடைய கில்மிஷா கூட அவருக்காக குரல் கொடுத்திருந்தார். அதை பார்க்கின்ற போது மிகவும் அற்புதமாக இருந்தது. அங்கே சென்ற இருவரும் அவருக்கு ஒருவருக்கொருவர் அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருப்பது பார்ப்பவர்களை மகிழ வைத்திருக்கிறது என்று கூற முடியும். உலகம் முழுக்க பறந்து வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் நெஞ்சங்களில் இந்த இருவருமே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் அவர்கள் பாடுகின்ற பாடல்கள் எவ்வாறானதாக இருக்கப் போகின்றது, அதற்கான கருத்துக்கள் எவ்வாறு இருக்கப் போகின்றது, அவர்கள் தொடர்வார்களா, அவர்கள் இறுதிவரை செல்வார்களா, வெற்றி பெறுவார்களா என்ற பல கேள்விகளை முன்னெடுத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி வந்து ஈழத்தமிழர்களின் கவனத்தை பெற்று வருகின்றது. அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை தான் கில்மிஷா வழங்கியிருந்தார். அதே மாதிரி போட்டியாளராக இணைத்துக் கொள்ளப்படாத பட்சத்தில் அவருக்கு அசானியர்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இதுவரை வழங்கப்படவில்லை. ஆனாலும் கூட அந்த பிள்ளை மேலும் பாடி அடுத்த வாரத்தில் நிச்சயமாக அந்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டை வாங்குவார் என்றும் நாங்கள் நம்புவோம்.
மேலும் அசானி மற்றும் கில்மிஷா தொடர்பான பழைய காணொலிகள் எல்லாம் எங்களுடைய யூடியூப் தளத்தில் நாங்கள் பதிவேற்றியிருக்கின்றோம். அதற்கான லிங்கும் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அங்கே சென்று நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரம் பல்வேறு தரப்பினரிடமிருந்து வருகிற கருத்தாக இருப்பது இருவரையும் தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் என்கின்ற ஒரு கருத்து வந்து பதிவு செய்திருந்தீர்கள். நிச்சயமாக அது உண்மையான விஷயம் தான், இருவரையும் ஒப்பிடக்கூடாது என்றால் இரண்டு குழந்தைகளுமே திறமையானவர்கள், தனித்தனி திறமை அவரவருக்கென்று எந்த ஒரு அடையாளத்துடன் அவர்களுக்கான திறமையுடன் நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார். நாங்கள் இருவரையும் ஒப்பிடவில்லை, அந்த இருவருடைய திறமைகளை தான் நாங்கள் ஒன்றாக எடுத்து காட்டுகின்றோமே தவிர இருவரையும் எந்த காலத்திலும் நாங்கள் ஒப்பிடவில்லை. ஏன்னு சொன்னால் அந்த இரண்டு குழந்தைகளுமே திறமையானவர்கள், இரண்டு பேருமே வெற்றியாளராக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. உங்களுடைய பல்வேறு ஆதரவான கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டு வருகின்றீர்கள், மிகவும் வரவேற்கத்தக்கது. உங்களுடைய கருத்துக்கள் நிச்சயமாக எங்களுக்கும் ஊக்கமாக அமையும். அவர்கள் தொடர்பான காணிகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் சரி என்று வேறு பல பிரயோசனமான தகவல்களை உங்களிடம் வந்து கொண்டு சேர்ப்பதற்கும் உங்களுடைய ஆதரவும் மிகப்பெரும் ஒரு பலமாக எங்களுக்கு இருந்து வருகிறது. அதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து நாங்கள் இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.